இந்த பைத்தியக்காரனா? பைத்தியக்காரனா இல்லடா, நீதா. அநியாயமா கமலா மேடத்தை கற்பழிச்சு கொலை பண்ணி புதைச்சிங்களே, அத கண்ணால பார்த்த ஒரே சாட்சி நான் தான். நினைக்கிற மாதிரி பைத்தியம் இல்ல. இனிமே இவங்க நீ சொல்றத கேட்க மாட்டாங்க, நீ சொல்றத செய்யவும் மாட்டாங்க. சும்மா சவுண்டு கொடுக்காம வந்த வழிய பார்த்து திரும்பி போயிடு. என்னது, முன்னெடுத்து வச்ச கால பின்னாடி எடுக்கிறது இந்த முத்துப்பாண்டிக்கு பழக்கம் இல்லடா. உனக்கு திமிர் அதிகமா போயிடுச்சுல. சப் இன்ஸ்பெக்டர், என் மேலையா கை வச்ச? இதுக்கு உன்னை பழி வாங்குற வரைக்கும் விட மாட்டேன்டா, விட மாட்டேன். அப்பா, ஏய் அஜய், நான் இருக்கேன், நீ செத்தடா. டேய் லூசு, நான் மட்டும் வெளியில வந்தேன், உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டா. டேய் வாய மூடுறா, ஊத்த வாயா. உனக்கு வெளியே வர்றது கூட ஆசை இருக்கா? உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தராம விட மாட்டேன். என்னையை கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க போலீஸ்காரங்க. நன்றி கட்ட ஜனங்க எல்லாம் அவன் பக்கத்தான் இருக்காங்க. அந்த அவமானத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாத பொட்ட மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன். நீ டிஜிபிக்கு போன் பண்ணுவியோ ஹோம் மினிஸ்டருக்கு போன் பண்ணுவியோ அது எனக்கு தெரியாது. என் புள்ள ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தா தான் போன மான மரியாதெல்லாம் திரும்ப வரும். எனக்குள்ள எரியிற நெருப்பு அணையன்னா அவன் திமிர அடக்கணும், அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். முத்துப்பாண்டி, நீ எவ்வளவு வேதனைப்படுதையோ அதே வேதனை எனக்கு இருக்கல. உனக்கு அவன் மேல எவ்வளவு பகை இருக்கோ அதை விட டபுள் மடங்கு எனக்கு இருக்கல. ஓ மட்டும் இருந்து என்ன பண்றது, நம்மளால இப்ப எதுவும் செய்ய முடியலையே. கைய கட்டி போட்ட மாதிரி இருக்கு. சிஎம்க்கு வேற என் மேல ஒரு கண்ணு இருக்கு. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போறத தவிர வேற வழியே இல்ல முத்துப்பாண்டி, வேற வழியே இல்ல. நீ தைரியமா இரு, நான் ஏதாவது தந்திர மந்திரம் பண்ணி உன் பிள்ளைய வெளியே கொண்டு வர பாக்குறேன். நிற்கும் அஜயை ஐபிசி 302-376 இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்ட இந்த அஜயை ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது.
போலீசார் இந்த கேஸினை தீவிர விசாரணை செய்து 10 நாட்களுக்குள் தக்க சாட்சியங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பியிருக்கா? ரூல்ஸ் பிரகாரம் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கு. நீ கோர்ட்ல ஏதோ பண்ண போறேன்னு சொன்ன. நான் பண்றதுக்கு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரட்டும். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் முத்துப்பாண்டி, இந்த கேஸ்ல முக்கியமான சாட்சி அந்த பைத்தியகாரப்ப. எக்காரணம் கொண்டும் அவன் கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரக்கூடாது. அப்படி முடியலன்னா அவனை போட்டு தள்ளிருக்கு. நான் பாத்துக்கிறேன். உனக்கு வெளியே வர்றது கூட ஆசை இருக்கா? உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தர விட உங்க உயிரை மட்டும் இல்ல, இந்த குடிசைகளை சேர்த்து கொளுத்திடுவேன். கோர்ட்ல சாட்சி சொல்றியா? மரியாதை தள்ளி போங்க, இல்லன்னா உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். வெக்கமா இல்ல.